மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். 1965களில் இலங்கையில் தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்து கொண்டிருந்த நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பேர் குடியுரிமை நீக்கப்பட்டு கப்பல் கப்பலாக அவர்கள் தமிழ்நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட போது அவர்களுக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் என்று உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது. காரணம் என்னென்றால், இந்த தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது என்ற காரணத்தினால் அவர்களால் அந்த குளிரான பகுதிகளிலே தொன்று இருந்துவிட்டு வெயிலும் அதிகமாக இருக்கக்கூடிய தரைப்பகுதிகளை அவர்களால் அகாமடேட் ஆக முடியாது. மற்றும் வந்து வேறு விவசாய பணிகளுக்கும் அவர்கள் பழக்கம் இல்லாததாக இருப்பார். எனவே அவருடைய வாழ வைப்பதற்காக கூடலூர் பகுதியில், நீலகிரி, ஊட்டி, கோத்தூர் பகுதியில் தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அதே போல் வால்பாறையிலும் டேன் டீ என்ற பெயரில் தமிழ்நாடு தேயிலை தோட்டக்காரம் உருவாக்கப்பட்டு இலங்கையிலிருந்து பரவழைக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படுது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் இலங்கையில் ஏற்பட்டதை காட்டிலும் ஒரு மோசமான நிலைமை இருந்தது. பணிபுரிந்து கொண்டிருக்கூடிய தொழிலாளர்களை, அவர்களுடைய தொண்டு வரக்கூடிய 4-5 தலைமுறை இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கை இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில் நேரடியாக உடனடியாக தலையிட்டு அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும். பிபிடிசி நிர்வாகம் 1990களில் எப்படி தொழிலாளத்திலே ஈவிரக்கமற்ற முறையிலே நடந்து கொண்டதோ அதேபோல அதை காட்டிலும் இப்பொழுது மிக கொடூரமாக நடந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு வந்து குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் குடிநீர் நிறுத்திவிடுவோம், மின்சாரத்தை துண்டிப்போம் என்றெல்லாம் அவர்கள் வந்து இப்பொழுது அச்சுறுத்தப்படுகிறார்கள். எனவே இதெல்லாம் அப்பட்டமான மனித உரிமை மேலே. எனவே தான் இப்பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரே வழி அந்த பிபிடிசி நிர்வாகம் புத்தகை முடிந்தால் அதை வந்து தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்டக் கழகமே எடுத்து நடத்தி தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் ஆகும்.